காலையிலே மண்டையிலே வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக நீ தந்த நல்ல தருணத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து உம்மை நாங்கள் பிரியப்படுத்தும்படியாக நாங்கள் கத்தாவே இந்த நேரத்திலே உம்மண்டையிலே நாங்கள் காத்து நிற்கிறோம். நீர் எங்களோடு பேசுமையா, அடியனை மறைத்து நீர் வெளிப்படவும். ஆண்டவருடைய உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் அதில் நிலைத்திருந்து அதன்படி நடந்து உம்மை நாங்கள் எப்பொழுது மகிமைப்படுத்த எங்களுக்கு துணை புரிவீராக. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக இதே இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்ததுக்காக ஆண்டவருக்கு என்னுடைய உள்ளத்திலிருந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை ஆராதனை வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆலய ஆராதனையில் ஆரம்பத்திலும் நாம் கவனிப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜபங்கள் நம்முடைய பாடல்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சிந்திக்கும்படியாக நம்முடைய ஆராதனை முறைமை இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இந்த நாள் பெந்தேகொஸ்தே ஞாயிறு என்று சொல்லி நாம் அனுசரிக்கின்ற நாள். பெந்தேகொஸ்தே நாள் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு எல்லாரும் அறிந்த ஒரு பகுதி நாம் வாசிக்கிட்ட அந்த பகுதி அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே அன்று சீஷர்களுக்கு அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது என்று சொல்லி நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆக பெந்தேகொஸ்தே அனுபவம் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பு இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், பெந்தேகொஸ்தே என்பது அது ஒரு பண்டிகை. அதை யூதர்கள் அந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்த அந்த நாளிலே இவ்வாறு பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெற்ற நாளாகவும் அது அமைந்தது. நீங்கள் முதலாம் வசனத்தை 2 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது. அப்படி என்றால் பெந்தேகொஸ்தே என்பது ஒரு நாள், அது ஒரு பண்டிகையாக அவர்கள் அனுசரித்து வந்தார்கள். அந்த நாளிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களுக்கு தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினதன் அனுபவம் தான் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவருடைய தன்மைகளை நாம் அறிந்திருக்கிறோம். திருத்துவ தெய்வமாக நம் ஆண்டவர் இருக்கின்றார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் மனிதர்களை தமது சாயலாக படைத்து அந்த மனிதனோடு ஆண்டவர் உலாவினார், உறவாடினார் என்பது நாம் அறிந்த ஒரு காரியம். ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம் ஆதாமோடும் ஏவாளோடும் ஆண்டவர் நேரடியாக அங்கே பேசுகின்ற அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். பகல் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் ஏதோன் தோட்டத்திலே அங்கே ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்கின்ற அனுபவம் நாம் அறிந்த ஒன்று. தொடர்ந்து ஆண்டவர் பூமியிலே அவர் வாசம் பண்ணினார் என்பதையும் நாம் அநேக குறிப்புகள் மூலமாக திருமறையிலே நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்தே அழைத்து வந்த பொழுது அவர்கள் பாலைவனத்திலே அவர்கள் நடந்து வந்த பொழுது அந்த பாலைவனம் முழுவதிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. அவர்களுக்குள்ளே ஆண்டவர் உலாவி வந்தார் என்று சொல்லுகிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து சாலமோன் பிரத்யேகமாக ஒரு ஆலயத்தை கட்டின பொழுது அந்த ஆலயத்திலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி சாலமோனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் மறுமொழி கொடுத்ததையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆக பழையற்பாட்டின் காலத்திலே பிதாவானவர் நம்மளோடு வாசம் செய்கின்றவராக இருந்தார், நம்மளோடு இடைபடுகின்றவராக இருந்தார் என்பது நாம் அறிந்த ஒன்று. தொடர்ந்து புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதர்களை இரட்சிக்கும்படியாக மனித அவதாரம் எடுத்து அவர் மனுஷ அவதாரம் எடுத்து அவர் பூமியிலே வந்து பிறந்து நம்மளோடு வாழ்ந்தார் என்பதையும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். 33 ஆண்டுகாலம் நம்மளோடு சஞ்சரித்தார். ஆனால் அவருடைய காலம் முடிந்த பின்பாக அவர் கடந்து செல்லுகிறேன் என்று சொன்ன பொழுது சீஷர்கள் அங்கே பயம் கொள்கிறார்கள். அவர்கள் ஒரு வேதனைக்குள் கடந்து வந்த பொழுது ஆண்டவர்களுக்கு சொன்னது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் போவேன் என்று சொன்னால் உங்களுக்கு ஒருவரை அனுப்புவேன். யார் அவர்? பரிசுத்த ஆவியானவரை, தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவரை அனுப்பும்படியாக நான் கடந்து செல்லுவேன் என்று சொல்லி அவர் கடந்து சென்றதை நாம் அறிந்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே
அவருடைய பரம இருதலை நாம் அனுசரித்த நாம் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதை நாம் அனுசரிக்கும்படியாக நாம் அழைக்க பெற்றிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த கால இயேசு கிறிஸ்துவானருக்கு பின்பாக இருக்கிற காலகட்டத்தில் இன்று வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வாசம் செய்கின்றவராக இருக்கிறார், நம்மளோடு இடைபடுகின்றவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எப்பொழுதும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கின்றவராக இருக்கிறார். ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, ஆரம்பம் வரே, முடிவும் அவரே என்று சொல்லுகின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே பிதா இருந்தது போல புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசுவின் 33 ஆண்டு காலத்துக்கு பின்பாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகின்றவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த அக்கறை அல்ல சிந்தனை அல்ல அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாளில் இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது ஒரு முக்கியமான நாளாகவும் அமைந்திருக்கிறது. நாம் அதிகமாக நம்முடைய திருச்சபைகளை இதை குறித்து நாம் பேசாதனால தான், மற்ற திருச்சபையிலே இதை குறித்து எப்பொழுதும் பேசுவதனாலே எங்கள் சபைகளிலே மாற்றம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்ற அனுபவமாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. ஆனாலும் நம்முடைய சபையிலும் ஆண்டவர் இருக்கின்றார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை நாம் விசுவாசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக ஒவ்வொரு வாரமும் நம்முடைய விசுவாச அறிக்கையிலே நாம் வெளிப்படுத்துகிறோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தில் சரி, நிசையா விசுவாச பிரமாணத்திலும் நாம் பிதாவை நாம் விசுவாசிக்கின்றோம், குமாரனை விசுவாசிக்கின்றோம், இந்த பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் அறிக்கை செய்கிறோம். இந்த நாளிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை இன்னும் நாம் சற்று ஆழமாக அறிந்து கொள்ளும்படியாக 3 காரியங்களை பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவராக இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆவல் கொள்ள வேண்டும் என்பதை முதல் குறிப்பாக உங்கள் முன்பாக வைக்கிறேன். அப்போஸ்தலர் 8 அதிகாரத்துக்குள் நாம் வருகின்ற பொழுது இதனுடைய முக்கியத்துவத்தை இந்த பகுதி நமக்கு நன்றாக வெளிப்படுத்துகின்றது. சீஷர்கள் சிதறி போய் ஸ்தேவானுடைய மரணத்துக்கு முன்பாக பல பிரச்சனைகள் அவர்கள் சந்தித்த பொழுது சிதறி போய் காணப்பட்ட காலத்திலே அங்கே சமாரியாவினுடைய ஒரு பட்டணத்துக்கு பிலிப்பு கடந்து சென்று அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்றார். அது நிமித்தமாக அந்த பட்டணம் மிகுந்த சந்தோஷத்திலே காணப்படுகிறது. இதை அறிந்த அப்போஸ்தலர்கள் பேதுருவையும் யோவானையும் அங்கே அனுப்புகின்ற பொழுது அவர்கள் வந்த பொழுது அவர்கள் பார்த்த காரியம் 8 அதிகாரம் 15 வசனத்துக்குள் வருகிறேன். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி தொடர்ந்து அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றுக்கொண்ட இந்த சீடர்கள் எல்லாரும் இதை பெற வேண்டும் என்பதை இங்கே வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியுடைய வரம் நமக்கு வேண்டும், அவர் நம்மளோடு இருக்க வேண்டும் என்பதை இவர்கள் அறிந்து அங்கே ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு அங்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறும்படியாக அவர்களுக்காக ஜெபிக்கின்றார்கள். அவர்கள் மீது கைகளை வைக்கின்ற அந்த அனுபவத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இதே அனுபவத்துக்குள்ளே ஒரு மனிதன் இதை பார்க்கின்றான். அது முந்தின பகுதியிலே வருகிறது. சீமோன் என்பவர் இவ்வாறு பரிசுத்த ஆவியை கைகள் வைத்து செபிக்கின்ற பொழுது வருகிறார் என்று சொன்னால், நான் பணம் தருகிறேன், எனக்கு அந்த வரத்தை தாருங்கள் என்று சொல்லி தவறாக புரிந்து கொண்ட ஒரு மனிதனையும் நாம் இங்கே இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அவன் யோசித்த காரியம் இந்த பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை தான் பெற்று தானும் யார் மீது கைகள் வைக்கிறோமோ அவர்கள் எல்லாம் பெற்றுக் கொள்வார் என்று சொன்னால் அதன் மூலமாக எனக்கு ஒரு லாபம் கிடைக்கும் என்ற ஒரு அனுபவத்துக்குள்ளே தனக்கு பேரும் புகழும் வேண்டும் என்பதாக அவன் இந்த பரிசுத்தாவியை அணுகின்ற அனுபவமாக இருக்கிறது. ஏன்னா அவனுடைய ஏற்கனவே அவனுடைய வாழ்க்கையை அனுபவம் என்ன, அவன் தன்னை பெரியவனாக காண்பித்து தன்னிடத்தில் மந்திர சக்தியின் மூலமாக எல்லாரையும் பிரமிக்க செய்தவனாக இருந்தான். ஆனால் இந்த பரிசுத்தாவியானவர் வரத்தை நீ தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று அவன் கடிந்து கொள்ளப்பட்டதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியை குறித்து நாம் சாக்கிரதா அக்கறையுள்ளா இருக்க சொன்னால் நாமும் இந்த பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும்
என்பதை இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. பல திருச்சபைகளிலே அப்போஸ்தலர் மூலமாக கைகளை வச்சு ஜெபிக்கின்ற பொழுது பரிசுத்தாவினை இறங்குகின்ற அனுபவம் இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய சபைகளில் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு மனிதனை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். 10 அப்போஸ்தலர் 10 நாம் கடந்து வருவோம். 1 வசனத்தை இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்தில் 100 அதிபதியாக கொர்னேலியன் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் சசேரியா பட்டாளத்தில் இருந்தான். அவன் தெய்வ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரிடம் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்த மனிதன். இவ்வாறு கடவுளுக்கு பயந்து நடந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை அங்கே தேவதூதர் சந்திக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அவன் தேவதூதனை கண்டு அங்கே பயப்படுகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு சொல்லப்பட்ட காரியம், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது என்று அவனுக்கு சொல்லி பேதுருவை அழைத்து கொண்டு வரும்படியாக அங்கே ஆட்களை கொர்னேலியா அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தரப்படுகிறது. அதற்கு முன்பாக ஆண்டவர் பேதுருவை ஆயத்தப்படுத்தினார். தொடர்ந்து அவர்கள் வந்த பொழுது அவர்களோடு கடந்து செல்ல வேண்டும் என்று ஆவியானவர் பேதுருவுக்கு உணர்த்துகின்றார். பேதுரு இங்கே கடந்து வருகின்றார். வருகின்ற பொழுது மீண்டுமாக அதே கொர்னேலியாவுடைய அனுபவத்தை பாருங்கள். தானும் தன்னுடைய குடும்பமும் இன்னும் உறவினர்கள் அயலகத்தார் அநேகரை அழைத்து தன்னுடைய வீட்டிலே அவர் வைத்திருக்கிறார். வந்த பொழுது பேதுரு கேட்கிறார், எதற்காக என்னை அழைத்திருக்கின்ற சொல்லி அவர் கொர்னேலியா தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகின்ற பொழுது பேது அவர்களோடு ஆண்டவரை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். ஒரு செய்தியை கொடுக்கின்றார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் 44 வசனத்துக்குள் வர இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கிறேன். வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்குகின்றதை பார்க்கிறோம். நாம் பிரயாசப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், இதற்காக ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். மூப்பர்களிடத்திலும் அப்போஸ்தலர்களிடத்திலும் கைகளை வைத்து ஜெபிக்கின்ற அனுபவமாக ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுளுக்கு பயந்து நடந்து இங்கே கொர்னேலியா தன்னுடைய வாழ்க்கையிலே தான தர்மங்கள் செய்து கடவுளுக்கு பிரியமாக குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவனுடைய வாழ்க்கை அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே நினைப்பூட்டுதலாக வந்து இதனாலே பிரத்யேகமா ஆண்டவரே இந்த காரியத்தை முழுவதும் செயல்படுத்துகிறார். பேதுருவை இங்கு அழைக்கிறார். அவர்களோடு இணையக்கூடாது என்று சொன்னால் இணைத்துக் கொள் என்று சொல்லுகின்றார். இணைத்தது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை அவர்களுக்கும் நான் கொடுப்பேன் என்று சொல்லும்படியாக அங்கே பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை புறஜாதிகளும் பெற்றுக்கொள்ளுகிறதை இங்கே பார்க்கிறோம். கூட வந்த யூதர்கள் பிரமிக்கிறார்கள். நமக்கு மாத்திரம்தான் அனுபவம், இந்த பெந்தேகொஸ்தி நாள் நடந்த அனுபவம் நமக்கு மாத்திரம்தான் என்று சொல்லி சிந்தித்தவர்களுக்கு இல்லை, இது எல்லாருக்கும் உண்டு என்பதை இந்த பகுதி வெளிப்படுத்துகிறது. அன்பானே, நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பகுதி நமக்கு என்ன கற்று தருகின்றது? கடுமமாய் கடவுளுக்கு பயந்து நடக்கிறவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கின்றாய் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த வரத்தை ஆண்டவர் நமக்கும் தர வல்லவராய் இருக்கிறார். எல்லாருக்கும் அவர் வரத்தை தர அவர் ஆசைப்படுகின்றார். நாம் அதற்கு ஆவல் உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, பரிசுத்தாவின் வரத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் அதை வேண்டும் என்று கேட்கின்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றோம். நாம் வாழுகின்றோம், பயந்து நடக்கின்றோம், ஆண்டவரை அதிகமாக தேடுகின்றோம். அதில் மாற்றம் ஒன்றுமில்லை. இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு இந்த வரத்தை தாரும் என்று பிரத்யேகமாக நாம் அநேகர் கேட்காமல் இருப்பதனால் தான் மற்றவர்கள் நம்மை குறைக்கின்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்மோடு பரிசுத்தாவின் இருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் நமக்கு வேண்டாம். நாம் அவரை தேடுகின்ற ஜனமாயிருக்கிறோம், நாம் பயப்படுகின்றோம் ஆண்டவருக்கு. ஆகவே இந்த பரிசுத்தாவின் வரத்தை ஆண்டவர் நம்மீதும் தந்திருக்கிறார் என்பதிலே நாம் எந்த ஒரு ஐயம் கொள்ள வேண்டாம். ஆனால் தொடர்ந்து நாம் இந்த பரிசுத்தாவியை குறித்து அதிக ஜாக்கிரதையாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே ஒரு அழைப்பையும் நமக்கு தருகின்றார். இரண்டாவது காரியமாக நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் அப்போஸ்தலர் 1:8 வாசியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது
நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இங்கே சீசர்களுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றினார். உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன், நான் கடந்து சென்ற பின்பாக இவரை அனுப்பு என்று சொன்னதை ஆண்டவர் இந்த பெந்தேகொஸ்தே பண்டிகை நாளிலே அதை உறுதிப்படுத்தினார். அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் கூட, நீங்கள் பெலன் அடைவீர்கள், நீங்கள் எனக்கு உலகமெங்கும் சாட்சியாக இருப்பீர்கள். ஆக இந்த பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற பொழுது நீங்கள் சுவிசேஷத்தை சுமந்து செல்கின்றவர்களாக கடந்து செல்ல வேண்டும், நீங்கள் உலகமெங்கும் கடந்து செல்ல வேண்டும், அதற்குரிய பெலனை பரிசுத்தாவியை தருவார் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அதன் அடிப்படையிலே தோமா இந்தியாவுக்கு வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் சீஷர்கள் பல பகுதிகளுக்கு கடந்து சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவர்கள் பிரசித்தப்படுத்தினார்கள் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று சொல்லி கேட்கின்ற நாம், நம்மிடத்திலே அவர் வருகின்ற பொழுது நாம் பலன் அடைகின்றோம். ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு அவர் நமக்கு பலன் தருகின்றார். ஆண்டவரை குறித்து நாம் பிரசங்கம் செய்ய வேண்டும், ஆண்டவரை குறித்து நாம் பறைசாற்ற வேண்டும். இது நமக்கு பவுலடிகளை அதிகமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தை கட்டாயமாக நாம் என்ன செய்ய வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும். வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் நாம் ஆண்டவரை குறித்து நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உலகமெங்கும் எனக்கு சாட்சியுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இப்போ உலகம் என்று சொல்லுகின்ற பொழுது, அன்றைக்கு உலகமெங்கும் கடந்து போனார்கள். குறிப்பாக அயல் நாட்டிலிருந்து வந்த மிஷினரிகள் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம் பகுதியிலே வந்து அவர்கள் நமக்கு சாட்சியாக இருந்து கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். அதன் மூலமாய் நம்முடைய தேசம் பெரிய ஒரு எழுப்புதலை பெற்று இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே அநேக கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொண்டால் நாம் அந்த பணியை, தொடர் பணியை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு ஆண்டவரை பிரசங்கிக்க வேண்டும் என்பதும் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. இதை லூக்கா 4:18 நாம் இயேசுனுடைய வாழ்க்கையிலே நாம் அதை பார்க்கின்றோம். லூக்கா 4:18 வாசியுங்கள். போதும். இங்கே வாசித்த அந்த பகுதியில் இயேசுவானவரோடு பரிசுத்தாவியான என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அப்ப இந்த சுவிசேஷம் எல்லாரும் பிரசங்கிக்க வேண்டும் என்பது இயேசுவும் அதை வெளிப்படுத்துகின்றார். இவ்வாறு நாம் சுவிசேஷத்தை சொல்வதற்கு கட்டாயமாக நாம் அழைக்கப்பட்டிருக்க பொழுது நாம் சுவிசேஷத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் உதவிகளை செய்கிறோம். நான் எப்பொழுது சொல்லுகிற காரியம், நாம் ஊழியர்களுக்கு பணத்தை கொடுத்து சுவிசேஷங்கள் சொல்லுனால் நாம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், நம்மளோடு பணி செய்கிறவர்கள், நம்மளோடு படிக்கின்றவர்களுக்கு நம்மளால் முடிந்த சுவிசேஷத்தை நாம் எப்பொழுதும் சொல்ல வேண்டும். ஆண்டவர் நல்லவர், இயேசு நல்லவர், இந்த ஆண்டவரை தேடுங்கள். ஒருவேளை நாம் பயணிக்கின்ற பொழுது இந்த ஆண்டவரை நீங்கள் தேடினால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் என்று சொல்லி நாம் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நாம் பயன்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். இந்த காரியத்தை செய்வது மாத்திரம் நாம் சாட்சிகளாக இருப்பதல்ல, இதை தொடர்ந்து சில காரியங்களையும் இங்கே நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்க என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ தரித்திரருக்கு சுவிசேஷத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு அவர்களை அப்படியே நாம் விடுவது என்றது அல்ல. அதற்கு பின்பாக இப்படிப்பட்ட ஜனங்கள் துன்பத்திலும் வேதனையிலும் கட்டுண்டவர்களாய் பல கஷ்டங்களை படுகிறவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கரம் நீட்டி அவர்களை உதவி செய்து அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்த வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்து செய்த காரியம் என்ன, அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர் மாத்திரமல்ல, எல்லா கிராமங்கள் தோறும் பட்டணங்களும் அவர் சுற்றித் திரிந்து ஜெப ஆலயங்களிலே கடந்து சென்று அவர் வேதத்தை எடுத்து அவர் அங்கே அதை வசனத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவர். இருந்தாலும் மற்ற இடங்களிலும் ஏன் சில இடங்களிலே அவர் கற்றுக் கொடுக்கின்ற பொழுதே தம்மை தேடி வந்து சுகவீனம் பெற வேண்டும் என்ற மக்களுக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவர் பிசாசு பிடித்திருந்த மனிதர்களுக்கு பிசாசுகளை துரத்தினார் என்பதை பார்க்கிறோம். பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்த ஆண்டவராக இருக்கிறார். குஷ்டரேகைகளுக்கு அவருடைய
நல்ல ஒரு சுகத்தை அவர்களுக்கு தந்ததை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷம் சொல்வதோடு மாத்திரம் நின்று விடாதபடி நற்காரியங்களை செய்கின்றவர்களாக நாம் சாட்சியாக வாழ வேண்டும். அதையும் பரிசுத்தாவியானவர் நம்மோடு இருந்து செயல்படுத்துகின்றவராக இருக்கிறார். அங்கே ஏழைகளாக இருந்த மக்கள், ஊருக்கு வெளியிலே ஒதுக்கப்பட்டிருந்த குஷ்டரோகிகளுக்கு ஆண்டவர் சுகப்படுத்தி, ஏதோ அவர்களுக்கு உணவும் இதையும் கொடுத்து இங்கே இருங்கள் என்று சொல்லவில்லை, அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்களையும் மற்ற ஜனங்களோடு சரிசமமாக நிறுத்துகின்ற அனுபவத்தை குஷ்டரோகிகளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். போய் ஆசாரியருக்கு நீ உன்னை காண்பித்து நான் சுத்தமாகிவிட்டேன், இனிமேல் எனக்கு இந்த ஆலயத்துக்குள் வருவதற்கு எனக்கு அனுமதி உண்டு, இந்த பட்டணத்தில் வாழ்வதற்கு எனக்கு அனுமதி உண்டு என்று சொல்லுவதை நீங்கள் வெளிப்படுத்துகின்ற சொல்லி கருத்தரர்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தின ஆண்டவரை நாம் பார்க்கின்றோம். இதை போலத்தான் நாம் செயல்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டது போல ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அனுப்பி தம்முடைய வல்லமையை கொடுத்து முதல் 12 அப்புறம் ஒரு 70 பேராக அனுப்பி அவர்களும் இதே காரியத்தை செய்யும்படியாக அவர் அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். அவர்களும் கடந்து சென்று அநேகருக்கு சுகத்தை தந்து அவருடைய கஷ்டத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை தந்து சுவிசேஷத்தையும் பிரசங்கம் பண்ணி வருகின்றார்கள். அநேகர் சந்தோஷம் அடைகிறார்கள். இந்த அனுபவம் இன்றைக்கு ஒருவேளை நமக்கு இருக்குமா என்று சொன்னால், நிச்சயமாக நாம் மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுப்பதற அளவுக்கு நமக்கு வல்லமை இல்லாவிட்டாலும் நம்மிடத்தில் இருக்கதை கொண்டு மற்றவர்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். பரிசுத்தாவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதோடு சேர்ந்து நான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்றவனாக இருக்கணும். கையில்லாதவர்களுக்கு நான் கையாக செயல்பட வேண்டும், காலில்லாதவர்களுக்கு நான் காலாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு ஆதரவு கரம் உதவி கரம் நீட்ட வேண்டும். ஏதோ உதவி செய்வதோடு மட்டும் இல்லாபடி அவருடைய வாழ்க்கையை நாம் மேன்மைப்படுத்தி அவர்களும் நம்மை போல சரிசமமாக சமுதாயத்திலே மதிக்கப்படுகிறவர்களாக அவர்களை மேன்மைப்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது பரிசுத்தாவியானவர் நம்மோடு இருக்கின்ற அனுபவத்தை நாம் வெளிப்படுத்த முடியும். ஆக இந்த பரிசுத்தாவன் வருகின்ற பொழுது நாம் பலன் அடைகின்றோம். இதை செய்வதற்கு அவர் நமக்கு பலன் தருகிறார். ஒருவேளை செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால், நான் யோசித்த காரியம், அந்த ஒரு தாளந்தை வாங்கின மனிதன் அந்த ஒரு தாளந்தை புதைத்து வைத்து விட்டு மீண்டும் அவரிடத்தில் அப்படியே அந்த ஒரு தாளந்தை கொடுக்கின்றவர்களாக நாம் இருப்போம். பரிசுத்தாவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு பலன் தந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் நற்காரியங்களை செய்வதற்கும் அவர் நம்மோடு கூட இருந்து வாசம் செய்கின்றார். அப்படி என்றால் அதை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். வெறுமணியாக ஆண்டவரே என்னிடத்தில் மாறும் என்று சொல்லுகின்ற அனுபவம் நம்முடைய இடத்துல இருக்கக்கூடாது. நான் பார்த்த சில அனுபவத்திலே இந்த பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு சில காரியங்களை ஆலயத்திலும் சில சபையிலும் செய்வார்கள். அவர்கள் செய்கின்றதன் மூலமாக எல்லாரும் அறிந்து கொள்ள இவர்களுக்கு இப்போ பரிசுத்தாவியானவர் வந்திருக்கு என்று சொல்லி ஒரு அடையாளமாக காட்டுவார்கள். ஆனால் இப்படி செய்கின்றவர்கள் வெளியிலே பார்த்த பின்பு அவருடைய வாழ்க்கையிலே குடும்பத்துக்குள்ள பார்க்கின்ற பொழுது பின்னாடி சொல்லப்பட்ட காரியங்களில் செய்வதில்லே கொஞ்சம் கூட அவர்கள் முன்வராத காரணங்களை அநேக நிகழ்வுகளே பார்த்திருக்கிறோம். இப்படி ஆலயத்தில் எனக்கு இந்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி எல்லாருக்கும் அடையாளப்படுத்துவது பிரயோஜனமற்ற ஒரு காரியம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியமாக இந்த பரிசுத்தாவியானவர் இருப்பார் என்று சொன்னால் மற்றவர்கள் குடும்பத்தில், என் குடும்பத்தில் கூட மற்றவர்களுக்கு ஆதரவு கரம் உதவி கரம் நீட்டாதவர்கள் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஆவியானவர் இருக்கிறார், நான் ஒரு பரிசுத்தவான், என்னோடு ஆண்டவர் வாசம் செய்கிறார் காட்டுகிறவர்கள் குடும்பத்தில் போய் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி அங்கே ஒரு பெரிய சமாதான குலைச்சலை ஏற்படுகிறார். அப்போ சிந்திக்கிற காரியம், உண்மையிலே இவரோடு பரிசுத்தாவினை இருக்கிறாரா என்ற ஒரு சிந்தனை வருகின்றது. நேரடியாக பார்த்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆலயத்தில் பார்க்கின்ற போது பரிசுத்தாவினை இறங்கினதாகவும் வீடுகளிலே கடந்து சென்ற பின்பாக அவருடைய செயல்பாடுகள் அங்கே மிகவும் வித்தியாசமாக காணப்பட்டது. அதுவல்ல, பரிசுத்தவான் நம்மளோடு இருப்பார் என்று சொன்னால் நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதோடு மற்றவர்களை மேன்மைப்படுத்த உயர்த்த ஆண்டவர் நம்மை ஆண்டவர் நன்றாக வைத்திருக்கிறார். நம்முடைய திருச்சபையை எப்பொழுது நான் உயர்வாக இந்த திருச்சபையை நான் கருதுகிறேன் என்று சொன்ன நிச்சயம் அநேக சபைகள் கட்டுவதற்கு இந்த திருச்சபை உங்களுடைய உதாரத்துவமாக காணிக்கையை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். கொடுத்த எந்த திருச்சபை குறைந்த போல கொடுத்த எந்த மனிதனும் ஒரு நாளும் குறைந்து போனது கிடையாது. ஆக அதிகமாக நான் ஐயா அதிகமாக பேசுகின்ற பொழுது அநேகர் இந்த சபையில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் கேட்கின்ற பொழுது அதிகமாக இந்த சபையினர் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் இன்னும் அநேகர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கித்தாங்கயான்னு கேட்குறாங்க. அப்படின்னா நிச்சயமாக அதனுடைய பலன் உங்களுக்கு உண்டு. சபையாக நீங்கள் இந்த நற்காரியத்தை செய்கிறீர்கள், அதற்கேற்ற பலனை திருச்சபைக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டு நிச்சயமாக தருவார்கள். மாற்றம் இல்லை. ஆனால் இன்னும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இன்னும் நாம் அநேகருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும்படியாக ஆதரவு கரம் நீட்ட ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். தொடர்ந்து மூன்றாவது காரியமாக
யோவான் 16:8 வாசியுங்கள். யோவான் 16:8 வாசியுங்கள். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அன்பானவர்களே, என்னிடத்தில் பரிசுத்தாவின் வர வேண்டும் என்று ஜாக்கிரலை அவரை கேட்கின்ற பொழுதும், அவருடைய வசனத்தை கேட்டு அவர்களுடைய அவருக்கு பயந்து நடக்கிற மத்தியிலே இந்த பரிசுத்தாவினை இருக்கின்ற பொழுது, நாம் அநேகருக்கு சாட்சிகளாய் வாழுகின்ற பொழுதிலும், இங்கே இவர் நமக்கு பாவத்தையும் நீதியையும் இங்கே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த பரிசுத்தாவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் பாவம் செய்கின்ற பொழுது இந்த பரிசுத்தாவினை உணர்த்துகின்றவராக இருக்கிறார். நிச்சயமாக நமக்கு நன்றாக தெரியும், ஆண்டவருடைய வசனங்களோடு பேசுகின்றது. நாம் வாழுகிற வாழ்க்கையிலே நாம் தவறு செய்கின்ற பொழுது இது தவறு என்பது நாம் உணர்த்தப்படுகிறோம். ஆனால் இந்த நேரத்தில் நம்முடைய அனுபவம் எவ்வாறு இருக்க வேண்டும்? தாவீதினுடைய அனுபவமாக இருக்க வேண்டும். அங்கே அபிகாயில் தாவீதை சந்தித்து, தாவீது அந்த அபிகாயிலுடைய கணவர் செய்த காரியத்தின் அந்த குடும்பத்தையே அழிக்க வருகின்ற பொழுது, இந்த தவறை நீ செய்யாதே என்று சொன்ன பொழுது தாவீது சொன்னக்கிறான், இன்றைக்கு இதை செய்யாமல் தடுத்த என் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லும்படியாக அங்கே தாவீது கடந்து வர. அப்படி என்றால் அந்த உணர்த்துதல் நமக்கு வருகின்ற பொழுது அந்த நேரத்திலே உணர்வடைய வேண்டும். இது பாவம் என்று உணர்த்தப்படுகின்ற பொழுது, கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொன்னால் அந்த உணர்வு நமக்கு வேண்டும். பரிசுத்தாவே, நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு சொல்லப்பட்ட காரியம், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. அவரை நாம் துக்கப்படுத்துகிறோம் சொன்னால் நாம் பாவத்தை செய்துக்கணும். அவர் உணர்த்துகிறார், இதை செய்யாதே என்று சொல்கிறார் என்று சொன்னால் நாம் செய்கிறோம் என்று சொன்னால் நாம் அவரை மீண்டும் மீண்டும் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த அனுபவமாக நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. ஆனால் இதே தாவீது வேறொரு இடத்துல தவறு செய்த பொழுது கண்டித்து உணர்த்தப்பட்டதையும் நாம் பார்க்கின்றோம், கண்டிக்கப்படுகிறோம். அப்படி என்றால் இவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால் நம்மை கண்டிப்பார். நிச்சயமாக அந்த கண்டிதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய சிச்சையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உணர்த்துகின்ற பொழுதே நாம் உணர்வடைய வேண்டும். செய்து கண்டித்தலை பெறாதபடிக்கு முதலே அந்த பாவத்துக்குள் போகாதபடி நாம் உணர்வடைகின்ற வேண்டும். நம்மளோடு வாசம் செய்கிறார் ஆண்டவர், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இதை செய்யாதே என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கார். ஆனால் எல்லாம் அறிந்திருந்தாலும் இன்னும் சில காரியங்களிலே நாம் அநேக நேரத்திலே நாம் செய்கிறதை செய்து கொண்டே இருக்கிறோம். அநேக பெரிய பாவங்களை சிந்திக்காதபடி இன்னும் சிறு சிறு காரியங்களிலே நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். சின்ன காரியத்தில் தான் அநேக நேரத்தில் இதெல்லாம் ஒரு தவறா என்று சொல்லும்படியாகத்தான் பல நேரத்தில் நாம் கடந்து செல்கிறோம். மற்றவர்களை புறங்கூறுவதோ இல்லை மற்றவர்களை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வதோ, நம்முடைய இருதயத்தில் அவர்களை அவமதிப்பதோ நிந்திப்பதோ, மற்றவர்களை குறைத்து மதிப்பிடுகிறது, இதெல்லாம் நம்ம பாவம்னு நம்ம சிந்திக்கிறது உண்டு. இப்படி சில காரியங்கள், சின்ன சின்ன காரியங்களும் நம்ம உணர்வடைய வேண்டும். ஆக நாம் பாவம் நமக்கு உணர்த்தப்படும் என்று சொன்னால் உணர்வடைய வேண்டும். தொடர்ந்து நீதியை குறித்தும் நாம் உணர்வு உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நம் ஆண்டவர் நீதியுள்ள தேவன். ஆனால் திருமறையிலே ஒரு வசனம் நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீதி ஸ்தலத்தை கண்டேன் அங்கு நீதி இல்லை என்பதாகத்தான் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. எங்கே நீதி இருக்க வேண்டுமோ அங்கே நீதி இல்லாத நிலைமையை பார்க்கின்றோம். ஆனால் உங்களையும் என்னையும் அழைத்த ஆண்டவர் நம்மோடு அவர் வாசம் செய்வார் என்று சொன்னால் நீதி செய்கின்றவர்களாக நாம் வாழ வேண்டும். எந்த சூழலிலும் நாம் நீதி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் பரிசுத்தாவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் எதற்காகவும், பணத்துக்காகவும், பதவிக்காகவும், பொருளாசைகளுக்காகவும் நாம் என்ன செய்யக்கூடாது? நீதியை புரட்டக்கூடாது என்று அநேக வசனங்கள் நமக்கு திருமறையில் இருக்கிறது. ஆனாலும் அநேக நேரத்தில் நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் மீது ஆசைப்பட்டு நீதியை விட்டு பின்வாங்குகிறவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு விசை சிந்தித்து பார்த்து இந்த நாளிலே ஆண்டவர் இந்த பரிசுத்தாவியான என்னோடு கூட வாசம் செய்வார் என்று சொன்னால், நான் நீதி உள்ளவனாக இருக்க வேண்டும், நான் நீதி செய்வேன், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நான் உண்மைக்கு நிற்பேன் என்று சொல்லும்படியாக நாம் வாழவேன். தொடர்ந்து இதே பகுதியிலே நியாய தீர்ப்பை குறித்தும் நாம் சிந்தனை வேண்டும். நமக்கு மற்றவர்களுக்கு இருக்கவில்லை, அவர்களுடைய நியாய தீர்ப்பு, அவர்களுடைய முடிவு, அவருடைய மரணத்துக்கு பின்பான காரியங்கள்லாம் வேறு விதமாக இருக்கிறது. நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அல்பாவும் உபேகாவுமான ஆண்டவர், நம்மை படைத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு பின்பாக மறுமையிலே மீண்டுமாக ஒரு வாழ்க்கையை தர வல்லவராயிருக்கிறார். அந்த வாழ்க்கை என்றென்றும் அவரோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. அதற்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற
வழிமுறைகளும் திருமறை நமக்கு மிக தெளிவாக கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் முன்பாக போய் நின்று எனக்கு இதெல்லாம் தெரியாது என்று சொல்லுகிற அனுபவம் நம்முடைய அனுபவம் அல்ல. எல்லாவற்றையும் மிக தெளிவாக சொல்ல அவருடைய இரண்டாம் வருகையில் அவர் எவ்வாறு வருவார், அவர் எப்படி வருவார், நம்மை நியாயம் தீர்க்கின்றவராக வருவார். ஆக இந்த நியாய தீர்ப்பை குறித்து இவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார் என்றால் நாம் இம்மைக்குரியவர்களாக மாத்திரம் வாழாதபடி மறுமையையும் நாம் சிந்தித்து அதற்கேற்றவாறு பயந்து நாம் வாழ வேண்டும். அதற்காக தான் நிறைய பகுதியில் பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டது இப்படிப்பட்டது என்ற உண்மைகளை திருமறையில் நாம் பார்க்கின்றோம். நமக்கு அறிந்த அந்த மற்ற 25 அதிகாரத்தில் வெள்ளாடு செம்மறியாடு என்று பிரிக்கிற அந்த பகுதியிலே உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுகிற அனுபவத்திலே அதனுடைய சார அம்சம் என்ன? தரித்திரருக்கு, ஏழைகளுக்கு, இந்த சிறியோருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், இது உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லும் என்பதை மிக தெளிவாக அந்த பகுதி வெளிப்படுத்துகிறது. அங்கே ஐஸ்வர்யவான் லாசருடைய பகுதி என்ன வெளிப்படுத்துகிறது? இந்த பூமியில நீ சம்பூர்ணமாய் வாழ்ந்தாய், தரித்திரரை குறித்த எந்த சிந்தனையும் இல்லாற்ற மனிதனாக நீ வாழ்ந்தாய், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ உன்னுடைய துன்பத்தை நீ அனுபவித்துக் கொண்டே இருக்காய். அப்ப இந்த உலகத்திலே மறுமையிலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் இந்த வாழ்க்கையிலே நாம் மறுமையை குறித்த சிந்தனை நமக்கு வேண்டும். அதிலே ஆண்டவரோடு வாழும்படியாக நாம் இப்பொழுதே நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். இன்றைக்கு நாம் மனம் போல வாழ்ந்தால் பின்னாடி மறுமைக்கு பின்பாக கஷ்டமான ஒரு காலங்கள். ஆகவே இப்பயே நாம் உணர்வடைந்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், தொடர்ந்து சாட்சியுள்ளவர்களாக வாழ வேண்டும். அதை தொடர்ந்து அவர் நமக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை கண்டித்து உணர்த்துகின்ற பொழுது உணர்வடைய வேண்டும். உணர்வுள்ளவர்களாய் நாம் அப்படி என்றால் நாம் நம்முடைய பொழுது இந்த ஆண்டவர் வாசம் செய்கிறார். ஒரே ஒரு சின்ன ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு ஆயர் பகிர்ந்து கொண்டதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட சிஎஸ்ஐ ஆலயத்தை குறித்து இங்கே ஆவியும் இல்லை அனலும் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு குடும்பத்தார் ஆலய ஆராதனை முடிந்ததும் அந்த குருவானவர் இடத்துல வந்து ஜெபிக்கும்படியாக வந்த பொழுது அந்த பெற்றோருடைய பெயர் இந்துக்கள் பெயராக இருந்தது, ஆனால் பையனுடைய பெயரை சாமுவேல் என்று இருந்ததாம். அப்பொழுது அந்த ஆயர் கேட்ட காரியம், எப்படி ஐயா உங்கள் பேர் நாராயணசாமி என்று சொல்லுகிறீர்கள், அம்மா பேரை வேற என்று சொல்லி பின்னாடி பையனுக்கு சாமுவேல் என்று சொன்னேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்ன காரியம், நாங்கள் இந்து குடும்பத்திலே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக வாழ்ந்தோம், எங்களுக்கு குழந்தை இல்லை, பல ஆண்டுகளாய் பல கோயில்களுக்கு கடந்து சென்று பல பரிகாரங்களை செய்தோம், ஒன்றிலும் எங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை, ஆனால் எங்களுக்கு அறிந்த ஒருவர் இந்த இயேசுவை தேடுங்கள், அவர் உங்களுக்கு நற்காரியங்களை செய்வார், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள அவர் உண்மையுள்ள தெய்வமாயிருக்கார் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நாங்கள் நம்பாமல் கடந்து சென்ற காலத்திலே ஒரு முறை சென்னை பட்டணத்திலிருந்து நாங்கள் திருப்பதிக்கு கடந்து செல்ல நாங்கள் ஆயத்தமான வேளையிலே நாங்கள் நடந்து வந்த பொழுது நாங்கள் இருந்த பஸ் ஸ்டாப்பின் அருகிலே ஒரு சிஎஸ்ஐ தேவாலயம் இருந்தது. இந்த ஆலயம் இருந்த இந்த ஆலயத்திலே நாம் ஏன் போய் ஜெபிக்கக்கூடாது என்று சொல்லி நானும் என் மனைவியும் தீர்மானம் செய்தோம். ஜெபிக்க நாங்கள் வந்தோம், கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது, வாசலின் வெளியிலே முழங்கால் போட்டு நாங்கள் இருவருமாக ஜெபித்தோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார், அந்த பிள்ளைக்கு நாங்கள் சாமுவேல் என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஆக அவர் சொன்ன காரியம், பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடத்திலையும் பிரசன்னமாயிருக்கிறார், ஆண்டவர் எல்லாரையும் கண்ணோக்குகிற தேவனாயிருக்கிறார். சாலமன் ஜெபித்த பொழுது யார் ஜெபித்தாலும் யாருடைய எல்லாருடைய ஜெபத்தையும் கேளுமையா என்று சொல்லி ஜெபித்த பொழுது நான் இங்கே வாசம் செய்வேன், உண்மையாய் என்னை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு என்னை நான் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தின தேவனாக இருக்கிறார். ஆக நம்முடைய ஆலயத்திலும் இந்த ஆண்டவர் இருக்கின்றார். இந்த பரிசுத்தாவின் வரம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அதை நாம் உணர வேண்டும், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அவர் நமக்கு உணர்த்துகிறதை உணர்ந்து அவருக்கு பிரியமாய் வாழ அவரே நமக்கு பலன் தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.